தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் இதுவரை 33 கோடி கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிப்பு. முகக்கவசம் அணிவதற்கான சட்டப்பூர்வமான கடமையை அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரும் என பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவிப்பு. தங்களையும் மற்றவர்களையும் பாதுகாப்பதில் முகக்கவசங்களின் மதிப்பை நினைவில் கொள்ளுங்கள் எனவும் அறிவிப்பு. இந்தியாவில் தயாரிக்கப்படும் கோவிஷீல்டு தடுப்பூசி பெற்றுக்கொண்டோருக்கு பிரான்சுக்கு வர அனுமதி இல்லை என அறிவிப்பு. கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு ஐரோப்பிய ஒன்றிய உரிமம் கிடைக்காததுதான் பிரச்சினைக்கு காரணம் என தெரிவிப்பு. கேரளாவில் நேற்று மேலும் 14,373 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இதன் மூலம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 29,96,094 உயர்வு. கடந்த 8 மாதங்களுக்கு பிறகு GST மாத வருவாய் 1,00,000 கோடி ரூபாய்க்கு கீழ் குறைந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவிப்பு. கொரோனா நோய் தொற்றில் இருந்து பைசர் தடுப்பூசியால் பாதுகாக்கப்படும் மக்களின் சதவீதம் சற்று குறைவடைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவிப்பு. மத்திய மந்திரி ரவிசங்கர் பிரசாந்துக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் ஒளிப்பதிவு வரைவு திருத்த மசோதா மாநில அரசுகளின் அதிகாரங்களை குறைக்கின்றது, எனவே இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். மேகதாது அணை கட்டும் பணிகள் விரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மூலம் முறையான அனுமதியுடன் தொடங்கப்படும் என கர்நாடக முதல்வர் எடியூரப்பா திட்டவட்டம். விரைவில் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்டம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதாக தகவல். அந்த மாநிலங்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் அளிக்க பிரதமர் மோடி முடிவு. திருப்பதிக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதால் இலவச தரிசனத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. வாடிக்கையாளர்களுக்கு தொந்தரவு தரும் தொலைபேசி அழைப்புகள் வந்தால் 10,000 ரூபாய் வரையில் அபராதம் விதிக்க இந்திய அரசு முடிவு. பொதுவாக வங்கி, ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட துறைகளில் இருந்துதான் அதிகமான அழைப்புகள் வருவதாக தெரிவிப்பு. மத்திய அரசின் இலவச தொகுப்பில் புனேவில் இருந்து 9 பெட்டிகளில் 1,08,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் நேற்று சென்னை வந்தடைந்தன. கலாச்சார நிகழ்வுகள், விளையாட்டுப் போட்டிகளில் ரசிகர்களுக்கு பங்கேற்பதில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட உள்ளதாக பிரதமர் போரிஸ் ஜான்சன் பேட்டி. கனடாவில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் கடந்த 24 மணி நேரத்தில் 670 பேர் பாதிக்கப்பட்டதோடு 8 பேர் உயிரிழப்பு. மத்திய மந்திரி சபை விரைவில் மாற்றப்பட இருக்கின்ற நிலையில் பல மாநிலங்களில் திடீரென கவர்னர்கள் மாற்றம். 8 மாநிலங்களில் இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.